ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறேன், என்னோடய செகண்ட் லாக் இது. வாங்க எப்படி இருக்குன்னா பார்ப்போமே. ஒரு 2 மாதம் கழிச்சு இப்போ தான் வீட்டிலேருந்து வெளியே வரேன். காலேஜுன்ற பேரில் பிஜி சேர்ந்துருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பேர் மென்ஷன் பண்ணலாமா? பண்ணுறேன், பார்ப்போம். எம்கே யூனிவர்சிட்டி, அதாவது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஜி போட்டுட்டேன். ஃபஸ்ட் டே எல்லாத்துக்கும் எப்படி அனுபவமாக இருக்குன்ட்டு நம்மளும் போய் தெரிஞ்சுக்கலாம், அங்கே உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போய் தான் பார்ப்போமே. அப்போ பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்கேன். வாங்க அப்படியே உள்ளே போ. வந்தாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க ஆளுங்கெல்லாம், பின்னாடினு தெரியும் வந்துட்டு இருக்காங்க. மாஸ்க் கம்பல்சரி, ஸோ அதான் மாஸ்க் போட்டுருக்கேன். எடுத்தால் திட்டுவாங்க, இருந்தாலும் வீடியோவை எடுத்தேன் நான். வாங்க உள்ள எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு நம்ம கிளாஸில் பசங்களையும் பார்த்துட்டு விலாக முடிச்சுக்கலாம். லாக் இல்லை, நார்மல் வீடியோ தான், இருந்தாலும் செகண்ட் லாக் மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே கிளாஸ் இப்போ பிரேக் டைத்தில் இருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் ஒரு 2:50. என்னென்ன பண்ணோம்னா இன்னும் ஒரு 3 கிளாஸ் இருக்குது போல் அட்டன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் எதுவும் இருக்காதுன்னு பார்த்தா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பார்ப்போம். நான் இந்த ஃப்ரெண்ட் ஆகாசிருக்கேன் ரைட் டைத்தில் மட்டும். நாங்கள் ரெண்டுமே ஒரே பேட்ச்மெண்ட்டு, அமெரிக்கன் காலேஜில் படிச்சுட்டு இங்கே வந்து மறுபடியும் படிக்கிறோம். இன்னொரு பொண்ணு இருக்குது, அப்புறம் மற்றெல்லாம் புதுசாக தான் இருக்காங்க. போய் போய் பழகிக்கிற வேண்டியதான். வாங்க அப்படியே கிளாஸில் போவோம். லஞ்சம் முடிஞ்சு அப்படியே கிளாஸை மட்டும் லைட்டாக காமிச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டே கிளாஸ் ஒன்றும் நடக்கலை பெருசாக. இதுதான் என் கிளாஸ்மேட்ஸ் மொத்தமாக பார்ப்போம். அடுத்து இன்னும் 3 கிளாஸ் இருக்குது, எப்படி வருதுன்னு தெரியல. காலேஜ் முடிஞ்சு முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. மழை தான் ஓவராக இருக்குது. என்ன பண்ண, காலையில் நல்லா வெயில் அடிச்சிருந்துச்சு, திடீர்னு பார்த்தா மழை வந்துடுச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட்டே நல்லா காலையில் ஃபுல்லாக டென்ஷனாக இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கூல் ஆகிட்டாங்களே மழை வெந்து. என்ன தான் டென்ஷன் பார்த்தா இன்னும் ஃபஸ்ட் டேவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நடத்தினா எப்பயும் போல தான்
யூனிட் எழுதுங்க அதை எழுதுங்கன்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. யாரும் நீங்கள் டென்ஷனாக பேசலை மேம்ஸு, சாருங்களும் யாரும் டென்ஷனாக பேசலை. மற்றபடி ஓகே தான், கிளாஸ் நல்லாயிருக்கு, உள்ள ஃபெசிலிட்டியும் நல்லாயிருக்கு. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாதி தான் கவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும்னு நினச்சி வந்தேன். மதியானம் பார்த்திங்கன்னா டைம் வந்து 1 hour தான் லஞ்ச் அவர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கரெக்டாக சாப்பிட்டு கிளாஸ் போக கரெக்டாக இருக்குது. பாதி பாதி கவர் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச கவர் பண்ணது இவ்வளோ தான். கிளாஸ்க்குள்ளே கவர் பண்ணலான்னு பார்த்தேன். கிளாஸ்க்குள்ளே ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா போயிடும்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் சரி வேணாம் எதுக்கு வம்பு நமக்கு அப்படின்ட்டு, ஸோ நார்மலாகவே நம்ம சுற்றி இருக்க காலேஜ் நம்ம போனதையும் கிளாஸை லைட்டாக மட்டும் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் காமிச்சேன். ஃப்ரெண்ட்ஸுன்ற பொறுத்தளவுக்குள்ள பரவாயில்ல, எனக்கு என் கூட படித்த பசங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அங்கே தான் இருக்காங்க, ஒரே பேட்ச்மேனால் டக்குன்னு இருந்தாச்சு. அதே மாதிரி இடம் தான் மாறி மாறி உட்காந்துருந்தோம், அதனால் அதுவும் நல்லது தான். அவனுக்கும் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வருவாங்க, எனக்கும் ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ரா வருவாங்க, புதுசாக பேசி பழகிட்டால் நல்லது தானே. பார்ப்போம், இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா பசங்களை ஒரு 4-5 பேர் கொஞ்சம் பழக்கமாக இருக்காங்க. பிள்ளைங்கள ஒரு ரெண்டு பொண்ணு மட்டும், அதில் ஒரு பொண்ணு என் பேட்ச்மேட்டு, இன்னொரு புதுசாக ஒரு கிளாஸ்மேட்டு. பரவாயில்ல போகலாம், ஃபஸ்ட்டே ஏதோ இருக்கும் அப்படின்னு தான் பயந்துட்டு எல்லாம் போவாங்க, நம்மளும் அப்படி தான் போகணும். கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு இன்னைக்கு. மேபி நான் அடுத்து அதில் வந்து நம்ம காலேஜில் ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னா பீகாக் கிராசிங்கு நிறையா இது போர்டு தனித்தனியாக வச்சுருப்பாங்க, அதை கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். அடுத்து எப்போயாவது ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா பீகாக் கிராசிங்லேயே பீகாக் போகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நான் உள்ளே போடுறேன், பாருங்கள் நல்லாயிருக்கும். நான் ஒரு தடவை பார்த்தேன், எனக்கு வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு, ஃபோன் கொண்டு போக விட்டுட்டேன், அதனால் மிஸ் ஆகிடுச்சு, நல்ல சீனு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ மழை வேறு பெஞ்சிருக்கு, இப்போ போனால் இருக்கும் படம் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ போனால் நல்லா பீகாக் கிராஸ் பண்ணிவிட்டு போகிற பாதையில் இருக்கலாம், மேபி ஃபாரஸ்ட் ஏரியாஸும் இது அந்த சைடு இருக்கலாம். அடுத்த ரோஜாக கேட்சப் பண்ணால் உள்ள ஷார்ட்ஸாக போட்டு விடுவோம், ஓகேவா? பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிரேசி ஆனந்தைக்கு என் பேர் ஆனந்த், முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நார்மல் விளாக் தான், சும்மா சாதாரண ஃபஸ்ட் டே எப்படி இருக்கும் காலேஜில் ஒரு விளாக் மாதிரி தான் எடுத்துருக்கேன், ஓகேவா? அடுத்தடுத்து விளாக் எடுக்கலாம்னு பார்த்தீங்க, காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்களா எப்படி எடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக விளாக் எடுத்து போகிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டிங் தான் நான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.